இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிஓஏ ப்ராக்டிக்கலில் 14th one பார்க்க போகிறோம். 14th ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்டிவிஷனாக இருக்குது. அதில் முதல் 2 சப்டிவிஷன் பார்க்கலாம். என்னென்னா, டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் தி டெக்ஸ்ட், ஓகேங்களா. செகண்ட் என்னென்னா, டு ஸ்பெல் செக் அண்ட் கரெக்ட், ஓகேங்களா. இது ரெண்டே ரெண்டு ப்ராக்டிக்கல் தான். இப்போ வந்து பார்த்தோன்னா, நம்ம இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரனில் வின் வேர்டு அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வேர்டு ஓப்பன் ஆகிடும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு சில கண்டென்ட், ஒரு சில டெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஒரு பெரிய டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்ட பிறகு இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேர்டு ஃபைண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று, இந்த ஹோம் பாரில் வச்சுட்டு, அதாவது இந்த இன்சர்ட் பேஜ் லேஅவுட் இந்த மெனு பார் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஹோம் டேபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணி இங்கே நம்மளுக்கு எந்த வார்த்தை வேணுமோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு வேர்டு இருக்குது, எல் U L A B I E S, லுலாபைஸ். லுலாபைஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மியூசிக்கல் டேர்ம் இது, ஓகேங்களா. இப்போ இதை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹைலைட் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ ஹைலைட் ஆல் அப்படின்னு கொடுத்தோன்னா அது எங்கே இருக்கோ அது நம்மளுக்கு ஹைலைட் ஆகிடுச்சு பாருங்கள். லுலாபைஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்தோன்னா நாம் வந்து பார்த்தோன்னா இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இதை நம்ம இப்போ மாற்றலாம் அப்படின்னா இங்கே ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஃபைண்டில் வந்து பார்த்தோன்னா அந்த வேர்டு இருக்குது. இப்போ அதை வந்து பார்த்தோன்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்னென்னு பண்ணலாம், இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோரஸ் அப்படின்ட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், ஓகேங்களா. CHORES கோரஸ் அப்படின்ட்டு நம்ம ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தோன்னா எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் ஆகும், ஓகேங்களா. ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ ரீப்ளேஸ் ஆகணும்னு கொடுத்துட்டா இது ரெண்டு இடத்துல இருந்திருக்கு, இப்போ ரெண்டு இடத்துல ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கேயும் கோரஸ்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் இங்கே கீழே எங்கேயோ பார்த்தோம் கோரஸ் அப்படின்ட்டு. எங்கே பார்த்தோம், சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு மாறிடுச்சு, ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஃபைண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுத்தா ஃபைண்ட் ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா. கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுத்தா ஃபைண்ட் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கோரஸ் அப்படின்ட்டு ஃபைண்ட் பண்ணுவோமே, CHORES கோரஸ். இதை நம்ம ஹைலைட் ஆல் அப்படின்னு கொடுத்தோன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹைலைட் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ ஹைலைட் ஆன பிறகு இதை வந்து பார்த்தோன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, என்னென்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச் கொடுத்தா ரீப்ளேஸ் டேப் ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச் கொடுக்கும், ஹெச் கொடுத்தா ரீப்ளேஸ் டேப் ஓப்பன் ஆச்சு, ஓகேங்களா. இப்போ ஃபைண்ட் வாட்டில் கோரஸ்னு இருக்குது. இங்கே நான் என்னென்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா லுலபிஸ், LULABIES லுலபிஸ் அப்படின்ட்டு நான் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். ஸோ ரெண்டு இடத்துல அது ரீப்ளேஸ் பண்ணட்டுமான்னு கேட்குது, பண்ணிவிடு அப்படின்னு கொடுத்துட்டோம்னே இதை பாருங்க, ரீப்ளேஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்படி தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நடக்குது. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா 14th ப்ராக்டிக்கல் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். என்னென்னா, டு ஸ்பெல் செக் அண்ட் கரெக்ட், ஓகேங்களா. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்து ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வின் வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு வேர்டு ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா. வேர்டு ஓப்பன் ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் டைப் பண்ணணும், ஓகேங்களா. நான் வந்து பார்த்தோன்னா எம்எஸ் வேர்ட்லேயே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்க ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஏஎன்டி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம என்டர் கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், அதுவே ஒரு பேராகிராஃப் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு காமிக்கும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் ஈயை தூக்கிடுறேன், ஓகேங்களா. ஈயை தூக்கிட்டு இதை நாம் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ITMS இது வந்து பார்த்தோன்னா தப்பு, இதை எப்படி அது வந்து பார்த்தோன்னா கிராமர் ஸ்பெல் செக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவ்யூஸ் அந்த ரிவ்யூ டேப் உள்ள போயிட்டு இந்த மெனு பாரில் ரிவ்யூ டேப் அப்படின்ற வரைக்கும் பார்த்திங்களா இது உள்ளே போயிட்டோன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் தான் இருக்கும், ஓகேங்களா. இதில் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே இந்த ஐட்டம்ஸை வந்து பார்த்தோன்னா இது காமிச்சிடும். ITMS வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பாக இருக்குது, அதுக்கு பதில் வந்து பார்த்தோன்னா ITEMS போட்டுக்கலாம், அல்லது இட்ஸ்ன்னு போட்டுக்கலாம், இல்லை IT போட்டு அப்பாஸ்ட்ரஃபி
கமா போட்டு அதுக்கப்புறம் எஸ் போடலாம், அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் டைம்ஸ்னு வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு நிறைய சஜஷன்ஸ் அது சொல்லும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம எது வேணுமோ அதை வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தோன்னா அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தோன்னா அதோ சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்பெல்லிங் அண்டு கிராமர். இதை வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேம் அதே ஐட்டம்ஸே எடுத்துக்கலாம், ஈயை நான் தூக்கிடுறேன். இப்போ ஷார்ட்கட் கீ அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் 7 அதாவது F7 அதை கொடுத்தாலே இது வந்து பார்த்தோன்னா தானாக ஓப்பன் ஆகிடும் இந்த டேப். ஓகேங்களா, ஐடிஎம்எஸ் அது தப்பாக இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் ஐட்டம்ஸ் இதை நான் கிளிக் பண்ணி சேஞ்சுன்னு கொடுத்தா இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்பெல்லிங் டு ஸ்பெல் செக் அண்டு கரெக்ட். ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14th ப்ராக்டிக்கலில் 3rd சப்டிவிஷன் பார்க்க போகிறோம், டு கிரியேட் ஏ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குன்னா ஃபஸ்ட் என்ன இருக்கும்னா இண்டெக்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்தது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கும். அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா ஒரு பெரிய டாபிக் இருக்குது, அதுக்கு சப் டாபிக்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் கலெக்ஷனாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா Start+R கொடுத்து ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வின்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு வேர்டு வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகிடும். அண்ட் தென் இந்த வேர்டில் வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, நான் டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து பார்த்தோன்னா நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+V கொடுத்து நான் இங்கே வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த Ctrl+A கொடுத்து நான் வந்து பார்த்தோன்னா இங்கே ஃபாண்ட் சைஸ்லாம் நான் வந்து பார்த்தோன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கலர்லாம் வந்து பார்த்தோன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபாண்ட்டையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நான் வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது சூஸ் பண்ணிக்கிட்ட பிறகு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு மியூசிக் பற்றின இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றின ஒரு பேராகிராஃப். ஓகேவா, ஸோ மியூசிக்னு இருக்குது, நான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் மெயின் ஹெட்டிங். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் Heading 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோம் பாரில் ஹோம் டேபில் இங்கே Heading 1 இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணி இதை நான் Heading 1 கொடுத்துக்கிறேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பியானோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன் ஆஃப் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் Heading 2 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த பியானோன்றத Heading 2 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அண்ட் தென் கீபோர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பியானோவுடைய ஒன் ஆஃப் த ஒரு சப்டிவிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு, அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் Heading 3 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த பியானோவுடைய ஒன் ஆஃப் த சப்டிவிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் Heading 3 கொடுத்துக்கிறேன். பியானோக்கு நிறைய சப்டிவிஷன் இருக்குது, கீபோர்டு ஹார்மோனியம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் வயலின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை நான் Heading 2 கொடுத்துக்கிறேன். அண்ட் மிருதங்கம் இது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை Heading 2 கொடுத்துக்கிறேன். இதை நான் ஏன் எல்லாமே Heading 2 கொடுத்துட்டு வரேன்னா, நான் Heading 1 ஆல்ரெடி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்டிங், அதுக்கு கீழே இருக்கிற ஹெட்டிங் தான் பியானோ, பியானோக்கு கீழே இருக்கிற ஹெட்டிங் தான் கீபோர்டு. ஓகேங்களா, ஸோ கீபோர்டு மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா Heading 3 கொடுத்துருப்பேன். இப்போது வீணா, வீணான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா Heading 2 கொடுத்துக்கிறேன். அண்ட் ட்ரம்ஸ் அப்புறம் கிட்டார் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கண்ட்ரோல் அழுத்திட்டு நான் எத்தனை வேணாலும் நான் ட்ராக் பண்ணலாம், எங்கே வேணாலும் வச்சு ட்ராக் பண்ணலாம். இது நான் இப்போ மூணுத்தையும் ட்ராக் பண்ணி நான் Heading 2 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு கீழே ஏதாச்சும் இருக்கா, ஆ ஷனா இருக்குது, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா Heading 2 கொடுத்துக்கிறேன். இவ்வளோ தாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதெல்லாம் Heading 1 எதெல்லாம் Heading 2 எதெல்லாம் Heading 3, சப்போஸ் இந்த கீபோர்டுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங் இருக்குதுன்னு வச்சிங்களா, அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா Heading 4 கொடுத்துப்பேன். ஓகேங்களா, இப்போ எதெல்லாம் ஹெட்டிங் எதெல்லாம் எந்தெந்த மாதிரியான ஹெட்டிங் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எங்கே வரணும், ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வரணும், அதுக்கப்புறம் டேபிள் ஆஃப் கண்டென்ட் வரணும். இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அடுத்த ப்ராக்டிக்கல். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஃபஸ்ட்டில் இப்போ வரணும். ஓகேங்களா, நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன், அந்த பாயிண்டரை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் டேபை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே மெயின் மெனுவில் ரெஃபரன்ஸ் டேபை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்மளுக்கு எந்தெந்த ஃபார்மேட்லலாம் வேணும் அப்படின்னு கேட்கும். இந்த 1 இந்த ஃபார்மேட் 1, ஃபார்மேட் 2, ஃபார்மேட் 3 இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எனக்கு இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துடும். இப்போ இந்த A4 ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் நம்பர்
ஒன்ல இருக்கும், ஓகேவா? அதுதான் இந்த ஒன். அதுக்கப்புறம் இந்த பியானோன்றதும் ஒன்ல இருக்கும், கீபோர்டுன்றதும் ஒன்ல இருக்கும், வயலின்றதும் ஒன்ல இருக்கும். ஸோ எது வரைக்கும் ஒன்ல இருக்கு பாருங்களேன், சரோடு வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒன்ல தான் இருக்கு. ஷெனாய் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு செகண்ட் பேஜில் இருக்கு, ஓகேங்களா? நாம் வந்து பார்த்தோன்னா இந்த வேர்டிலே வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரம்ஸ்லாம் கூட வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டூவில் வந்துச்சே, ஆனால் வந்து பார்த்தோன்னா பேஜ் நம்பர் ஒன்ல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் இதுவே நம்ம பிடிஎஃபை கிரியேட் பண்ணி பார்க்கலாமே. இந்த பாருங்கள், சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்து பிடிஎஃப்னு கொடுக்குறேன். பிடிஎஃப்னு கொடுத்து நான் வந்து பார்த்தோன்னா இந்த பிடிஎஃப் என்ன நேம் கொடுக்குறேன்னா மியூசிக் அப்படின்னு நான் நேம் கொடுத்து நான் இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்குது, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா? இப்போ பாருங்களேன், லாஸ்ட்டாக ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோன்னா மிருதங்கம் என்ன இருக்குன்னா வீணா இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேஜில் லாஸ்ட்டில் வீணா இருக்கும், ஓகேங்களா? செகண்ட் பேஜில் தான் உங்களுக்கு ட்ரம்ஸ் இருக்கும், அது கரெக்டாக செகண்ட் பேஜ் நம்பர் 2 அப்படின்னு வந்துடும். இதுதாங்க டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வரணும், அது அடுத்த ப்ராக்டிக்கல் நாம் எப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் புரிஞ்சுதுங்களா? அது இவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம வந்து பார்த்தோன்னா 14th ப்ராக்டிக்கலில் கிரியேட் அண்ட் இண்டெக்ஸ் இந்த ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர், இதில் வின் வேர்டு அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தனா நம்மளுக்கு வேர்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ வேர்டு ஓப்பன் ஆகிட்ட பிறகு இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஒரு சில டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்தோன்னா நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து பார்த்தோன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இதுக்கு நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா? இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்குள்ளே போயிடலாம். ரெஃபரன்ஸ் டேபுக்குள்ளே போயிட்டு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெஃபரன்ஸ் டேபுக்குள்ளே போயிட்டு இங்கே மார்க் என்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பியானோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணனாலே என்ட்ரியில் மெயின் என்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா பியானோ அப்படின்னு வந்துடும், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மறுபடியும் மார்க் என்ட்ரி அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீபோர்டு கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க் என்ட்ரின்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுனா கீபோர்டு அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு மார்க் ஆல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வயலின் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மார்க் என்ட்ரி கொடுத்துட்டு எடுத்துன்னு போயிட்டு வச்சுனா வயலின் அதுவே வந்துடுமா, மார்க் ஆல் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மிருதங்கம் மார்க் என்ட்ரி அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே மிருதங்கம் வந்துடும். நெக்ஸ்ட்டு வீணா மார்க் என்ட்ரின்னு கொடுத்தா இங்கே வீணா அப்படின்னு வந்துடும், மார்க் ஆல் கொடுத்துடலாம். மிருதங்கம் மார்க் ஆல் கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ மிருதங்கம் மார்க் என்ட்ரி கொடுத்துட்டு மார்க் ஆல் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் மார்க் என்ட்ரி கொடுத்துட்டு மார்க் ஆல் கொடுத்துடலாம். கிட்டார் மார்க் என்ட்ரி அண்ட் மார்க் ஆல். சரோடு மார்க் என்ட்ரி மார்க் ஆல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெனாய் மார்க் என்ட்ரி மார்க் ஆல், ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ட்ரி கொடுத்தாச்சு. என்ட்ரி கொடுத்துட்ட பிறகு நாம் என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு இண்டெக்ஸ் எங்கே வேணும், ஃபஸ்ட்டு வேணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வச்சு நாம் இன்சர்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்களா, இன்சர்ட் இண்டெக்ஸ். இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இன்சர்ட் இண்டெக்ஸில் நம்மளுக்கு இண்டெக்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு இங்கே சும்மா மேலே சாம்பிள் காமிக்கும், அரிஸ்டாட்டல் 2 அப்புறம் ஆஸ்டராய்டு பெல்ட் அப்படின்லாம் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி ஃபாண்ட், ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபார்மேட் வேணால் மாற்றிக்கலாம். சப்போஸ் கிளாசிக் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபேன்சி கொடுத்தா இந்த மாதிரி வரும், அண்ட் தென் மாடர்ன் கொடுத்தா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? நாம் வந்து பார்த்தோன்னா என்ன வச்சுக்கலாம்னா புல்லட்டட் கொடுத்தா ஸோ இந்த மாதிரி வரும், அண்ட் தென் ஃபார்மல் கொடுத்தா ஃபார்முலா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? நாம் வந்து பார்த்தோன்னா ஃபார்மல் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி காலம்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெண்டு கொடுக்கலாமா இல்லை ஒன்று கொடுக்கலாமா, ரெண்டு கொடுத்தா ரெண்டு காலமாக வரும், ஒன்று கொடுத்தா ஒரு காலமாக வரும், ஓகேங்களா? நம்ம ஒன்றுன்னே கொடுத்துக்கலாமே, ஒன்றுன்னு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளுக்கு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிடும். அதாவது இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே டினா ட்ரம்ஸ், இது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 2 இருக்குது, இதை பார்த்தீங்களா ட்ரம்ஸ் 2 இருக்குது. இந்த சிம்பிள்லாம் வந்து பார்த்தோன்னா போகணும் அப்படின்னா இந்த ஹோம் பாரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணான்னு வச்சிங்களேன் எல்லா சிம்பிளும் போயிடும். இப்போ ட்ரம்ஸு வந்து பார்த்தோன்னா 2 இருக்குது, கிட்டார் அப்படின்றது 2 இருக்குது, கீபோர்டுன்றது 1 இருக்குது, மிருதங்கம் பேஜ் நம்பர் 1 இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் அண்ட் இண்டெக்ஸ், ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய 14th லாஸ்ட்